உங்களுக்கு காமிச்சு தெரியுமா? நிறைய பேருக்கு இன்னும் சிலபஸ் எழுதி வச்சு எதை படிக்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எங்க சார் ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறது? உலகம் படிக்கலாமா? உலகத்தோட படிக்கலாமா? ரஷ்ய புரட்சியை படிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். ரஷ்ய புரட்சி கொடுத்துருக்காங்க சார், ஜெர்மன் புரட்சி கொடுத்துருக்காங்க சார், இதெல்லாம் படிக்கலாமான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா சிலபஸ் தான் அதெல்லாம் இல்லை, சிலபஸ் தான் அதெல்லாம் இல்லை. எப்பயுமே வந்து சிலபஸ் அவர் சிலருக்கு ஒரே வார்த்தை கொடுத்துருமா, தென்னிந்தியா வரலாறு கொடுத்துருமா? இந்த தென்னிந்திய வரலாறு அப்படின்னா தென்னிந்தியா வந்து அரசியல் தான் முக்கியமான சேரன் சோழர் பாண்டியர் பல்லவர் சாளுக்கியர் ராஷ்டிரகூடர், சரியா? இவங்க பார்த்துருக்கோம் மேலோட்டமா. இந்த ஒரே வார்த்தை தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிச்சிருந்தா அதுக்கான மேட்டர் வந்து கேட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து போயிருங்க, சரிங்களா? இது வந்து முழுவது எழுந்து எழுத கொஸ்டின் இது கொஸ்டின் ஆரம்பம் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்னா, சரியா? சாளுக்கியர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிசி பேருந்து கீழே சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்களுடைய தலைநகரம் இது. சாளுக்கியர்ல ரெண்டு வகை, மேலை சாளுக்கியர் கீழே சாளுக்கியர் சொல்லுவாங்க. நான் கேட்கறது கீழே சாளுக்கியர்கள் தலைநகரம் இது. டெங்கி கீழே சாலைகளில் தலைநகரம் டேஷ் போட்டு டெங்கி. இதுதான் கீழே சாலைகளில் ஏன் வந்தாங்க சொன்ன சொல்லி நான் சொல்றேன். கீழே சாலைகளில் ஏன் வந்தாங்கன்னா சாலைகள் இன்னொரு மட்டத்தில் மேலை சாலைகள் ஒன்று, சரிங்களா? இந்த மேலை சாலைகளுடைய மேலை சாலைகள் புலிகேசி, மேலை சாலைகள் வேலை புலிகேசி. இந்த புலிகேசி ஒரு புரிஞ்சு வந்து ஆரம்பிச்சதுன்னா கீழே சாதிக்கிறது, சரிங்களா? கீழே சாதிக்கிறாங்க விஷ்ணுவர்தன், அவர் வந்து சாமுதாயம் வந்தது, விஷ்ணுவர்தன் வந்து சாமுதாயம் வந்ததுதான் கீழே சாதிக்க வரப்பு, சரிங்களா? இதுல வந்து கடைசி வார்த்தை யாருன்னு கேட்கிறேன், முதல் அரசு கீழே சாதிக்கிற முதல் அரசு வந்து விஷ்ணுவர்தன், கீழே சாதிக்கிற முதல் அரசு வந்து விஷ்ணுவர்தன். இவர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடைய பிரதர், இரண்டாம் புலிகேசியுடைய பிரதர். இவர் கடைசி அரசு யாருன்னா கோட்டுக்க சோழன். என்ன பார்க்கலையே கோட்டை சொல்லுங்க எழுத்து சொல்றேன். இந்த கீழே சாலைக்குடைய கடைசி அரசு யாருன்னா கோட்டுங்க சோழன். ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜனுடைய குழந்தைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரன் சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னா சாவுக்கேர்ல தான் சம்பந்தம் பண்ணாங்க. ராஜேந்திர சோழனும் அதே மாதிரி தன் குழந்தை எங்க கொடுத்தாருன்னா சாவுக்கேர்ல. ஒரு லெவலுக்கு மேல வரும்போது இந்த சோழபுரம் ஆண்டு அரசு இல்லாம போயிருது. சோழபுரம் ஆண்டு அரசு இல்லாம போகும்போது அப்ப தன் மத வழி தென் வழியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சோழன் சாவுக்கி அரசா இருந்தவரை கொண்டு வந்து சோழபுரத்துக்கு அரசா பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் முதலாம் சோழத்துக்கு சோழன். அப்ப என்ன ஆகுது, கீழே சாவுக்கிய மரபு சோழ அரசோட முதல் ஆட்சி ஏழாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை. ஏழு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை, பன்னிரெண்டு 1700 மேல போர்த்துகீஸ் சோழன் வந்துள்ளாரு. 11 12 நூற்றாண்டு 1100, சரிங்களா? அடுத்து முற்கால அடுத்த கேள்வி, முற்கால மேலை சாளுக்கிய மரத்தை போட்டு விட்டது யார்? முற்கால
மேலே சாளுக்கிய மன்னர்களை தோற்றுவித்தவர் யார்? உட்கார மேலை சாளுக்கியம். முதலாவது வந்து கீழே சாளுக்கியம் சொன்னார். இப்ப சொல்றது மேலை சாளுக்கிய மன்னர்களை தோற்றுவித்தவர் யார்? யாரு? முதலாம் புரிக்கி கிபி 543 முதல் 566. அவருடைய காலம் என்ன? கிபி 543 முதல் 566 வரை. இதுல சிறந்தவர் தான் இரண்டாம் புரிக்கி. இந்த வேலை சாமிக்கு இரண்டாம் புரிக்கி. இந்த வேலை சாமி தலைநகரம் பாதாபி, பாதா புராணி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபி முதலாம் நரசுர இருக்கு. வாதாபி பிரதான அப்படின்னு சொல்லுவோம். வாதாபி இது கடைசி வருஷம்தான். இரண்டாம் கீர்த்திவர்மன் கடைசி அரச, கடைசி அரச இரண்டாம் கீர்த்திவர்மன். மேலை சாமிக்கு மரத்து உட்கார மேலை சாமிக்கு மரத்தை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. இந்த மரபுடைய சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. இந்த தலைநகரம் வாதாபி. கடைசி அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மன். அடுத்து இந்திய மூலாதிபதி, இந்திய கோவில் கட்டிடக்கல்வி தொட்டில், இந்திய கோவில் கட்டிட கலையில் தொட்டில் என சிறப்பிக்கப்படும் மன்னர்கள். இந்திய கோவில் கட்டிடங்களில் தொட்டில் என சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் ஐகோர்கள். இங்கிருக்கிறத யாருடைய படைப்பு சொல்லுவார்? வலிக்கேற்றி அப்படியாரு யார்? இந்த மனதினுடைய, இந்த மனதினுடைய சாளுக்கிய மரபு. சாளுக்கியரா, பல்லவரா, ராசகுமரா அப்படின்னு ஐகோரே அப்படின்னா சாளுக்கியர்கள். சரியா? அப்படின்னா ஐகோரே தொட்டில். இது என்ன? 20க்கு மேற்பட்ட கலை சிறப்பு விட்ட கோவில்கள் வந்து அந்த நகரத்தில் இருக்கு. நம்ம வந்து காஞ்சிபுரம் சொல்றாங்க இல்லமா, காஞ்சிபுரம் கோவில்கள் நகரம் சொல்லுது. கோவில்கள் நகரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் கோவில் நகரம் மதுரை. அதே மாதிரி வந்து கட்டிடக்கலை தொட்டில் சொல்றாங்கன்னா நிறைய படைப்புகள், கோவில் நிறைய படைப்புகள் இருக்க, கோவில்கள் நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு பேரு. சரியா? கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட கோவில்கள் வந்து பழையமைக்க, 70க்கு மேற்பட்ட கோவில்கள் வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? இதுல முக்கியமானது கேட்டீங்கன்னா பட்டாரைக்கல் விருப்பாட்சர் ஆலயம். பட்டாரைக்கல் விருப்பாட்சர் ஆலயம் இது வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை போனது. அந்த கோவில் மாடல தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டது. பட்டாரைக்கல் விருப்பாட்சர் ஆலயம் இது வந்து காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை போன்றது. இதை பார்த்து அதிக தானா ஒரு பார்த்து கேட்டாலும் தெரியல. சரியா? பட்டாரைக்கல் விருப்பாட்சர் ஆலயம் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை போன்றது. யாரா? இரண்டாம் விக்ரமாதித்தன் அரசின் கட்டப்பட்டது. இரண்டாம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறது ஒரு கீழே சாணிக்கிய அரசர், அவருடைய அரசியலுக்காக கட்டப்பட்டது போட்டிருக்காங்க. சரியா? இப்ப தலைவர் சொல்லுவாங்கன்னா அரசியலும் சொல்ல கூத்துவாங்க. நீண்ட தலைவர்கள் அப்ப அவங்க வேறு என்ன? இங்கிருந்து ஆலோசிங்க. இந்தியா நரேந்திர மோடி வந்து சாமியில் தனியா போயிடுறாரு, அந்த மாதிரி சோழாவும் சேர்றாரு. இதே வந்து அமெரிக்கர்கள் வராங்க இந்தியாவுக்கு, அவங்க வீட்டுக்காரமா வருவாங்க, அரசு உரை சந்திப்பு கூட பார்ப்பாங்க. அவங்க செய்வாங்கன்னா ஒரு சேஷன் சோழர் போய் தோக்கி வைக்கணும், விசாரிக்க போய் போய் பார்க்கணும், இதுதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படையெடுப்பும் காஞ்சி வரத்துக்கு வந்த போது, ஏன்னா ராஷ்டிரம் இவங்க சாலைக்கு பண்ணவர்களுக்கு பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. மாற்றி மாற்றி வந்த இப்ப இந்த காஞ்சி கோயிலை பார்த்து இதே மாதிரிலாம் அந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டதா புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ராஷ்டிரகுமர் இவங்களுடைய இவங்களை பொறுத்தவரைக்கும் இவருடைய காலம் வந்து 8-10 ராஷ்டிரகுமர்கள் இவருடைய காலம் வந்து 8-10
எனக்கு ராஷ்டிரபுரையும் தயாரிடுவது ராஷ்டிரபுரையும் ஏன்னா தென்னிந்தியா வந்து இது முக்கியமான நடப்பு ராஷ்டிரக்கூட சரியா. இந்த ராஷ்டிரபுரையும் தயார் எது மார்க்கெட் 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 அல்ல மால் இன்னொரு அல்லது மானிய கேளம் மானிய கேளம் எழுதிட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆன்சர் வேற யாருக்குன்னு நினைச்சு மார்க்கெட்டு மால் மார்க்கெட் அல்லது மானிய கேளம் மானிய கேளம் சரி. இந்த நகரை நிர்வகிக்க முடியாது இந்த நகரை நிர்வகித்தவர் யார் முதலாம் அமோகவர்ஷர் மார்க்கெட் அல்லது மானிய கீதம் என்ற ராஷ்டிரபுரங்களின் தலைநகரை நிர்வகித்தவர் முதலாம் அமோகவர்ஷர் கிபி 1815 முதல் 1880 வரை ஒரு ஆண்ட காலம் கிபி 1815 முதல் 1880 வரை இது எழுதுதான் கவிராஜ மார்க்கம் கவிராஜ நாயகந்து இந்த எழுத புக்கு தான் தமிழக மார்க்கம் என்ன சிறப்பு தன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் இந்த மார்க்கெட் அப்படிங்கிற தலைநகரை நிர்வகித்த முதலாம் அமோகவர்ஷர் இவர் வந்து சிறந்த கவிஞரும் கூட இவர் எழுத நூல் தான் கவிராஜ மார்க்கம். இந்த கவிராஜ மார்க்கம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தன்னட மொழியில் எழுதப்பட்ட முதலாவது கவிதை நூல். அடுத்து ராஷ்டிரபுரிய ராஷ்டிரபுரிலிருந்து எந்த வெளிநாட்டினரும் எந்த வெளிநாட்டினரும் அதிக வணிக தொடர்பு கொண்டிருக்கிறார் எந்த வெளிநாட்டோடு அயல்நாட்டு வணிகம் ஏன்னா இப்ப இந்திய அரசியல் வந்து குறிப்பிட்ட மாநிலம்தான் வெளிநாட்டு வணிகத்தில் இருந்தாங்க இப்ப ராஷ்டிரபுரிகள் வந்து வெளிநாட்டு வணிகத்தில் சிறந்து வழங்கியிருக்காங்க இப்ப ராஷ்டிரபுரிகள் எந்த வெளிநாட்டினரோடு வணிக தொடர்பு கொண்டிருக்கிறார் கிரேக்கர் ரோமானியர் பாரசீகர் அரேபியர் கிரேக்கம் இருக்கு பண்டைய காலத்தில் ரோமானியர் இருந்தாங்க சென் பாரசீக பேரை வணங்கி கொள்வதற்கு இவருடைய அயல்நாட்டு வாழ்க்கை மாவட்டம் தான் அரேபியர்கள் கிட்டத்தட்ட 1வது நூற்றாண்டு அப்படிங்கிறத அரேபியர்கள் இந்தியாவில் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் வரும்போது அதே பிரிவினர் அப்ப வந்து தென்னிந்தியர்கள் ராஷ்டிரபுரிகளுடைய அயல்நாட்டு வணிகம் அதே பிரிவினர் நடைபெற்றது. அடுத்து இவருடைய கட்டுரைகளை சிறப்புக்குரிய இடம் என்று ராஷ்டிரபுரிகளுடைய கட்டுரைகளை சிறப்புக்குரிய இடம் எது கைலாசர் கோவில் அதான் அவங்க கலை படைப்பு எதுக்கு தான் எல்லோரா சொல்லுவாங்க குறிப்பிட்டு சொல்ல கைலாசநாதர் கோவில் கைலாசர் கோவில் இது வந்து ஒரே 800 நீளமும் 100 அகலமும் கொண்ட தண்ணீர் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட காலத்தில் இது வந்து வடிவமைப்பு முதலாம் கிருஷ்ணர் ராஷ்டிரபுரங்களில் தலைநகர் மிக்க படைப்பான இன்னொரா கைலாசர் கோவிலை வடிவமைத்தவர் முதலாம் கிருஷ்ணர் என்ன ராஷ்டிரபுரம் கலைப்படைப்பா இன்னொரா சப்போஸ் யார் வழியில் அந்த கோவில் யாருக்காக சேர்ந்ததுன்னா முதலாம் கிருஷ்ணர் ராஷ்டிரபுரம் சோழர்களை தோற்கடிக்கிறீங்க ராஷ்டிரபுரத்துக்கும் சோழர்களுக்கும் நடந்ததுதான் தக்கோள போர் சரியா. இந்த தக்கோள போர்ல வந்து ஈரோடு அரசியா தான் மூன்றாம் கிருஷ்ணர்
மூன்றாம் கிருஷ்ணர். சரியா, மூன்றாம் கிருஷ்ணர் கிட்டத்தட்ட 955 ரூபாய் தான் அமைந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காலம் 966 ரூபாய் 68 955 ரூபாய்ல மக்களோட போர் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஜெயிச்சியாமா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. மக்களோட போரில் வெற்றி பெற்ற பாண்டிய பல்லவன் ராசகோல் கொடுத்திருக்கான். ராசகோல் தான் சரி. அரசர் யாரா? மூன்றாம் கிருஷ்ணர். இது கடைசி அரசர் யார் தெரியுமா? இந்த சாலைக்கு பயன்படுத்த கடைசி அரசர், சாரி ராசகோல கடைசி அரசர். இரண்டாம் கர்கா, இரண்டாம் கர்கா, கல்யாணி இடைக்கால பல்லவர்கள் எந்த மொழியிலான பட்டயங்கள் ஒழிக்கிறார்? பட்டயங்கள் தெரியுமா? பட்டயம்னா ஒரு பட்டயமே என்ன? அரசுடைய ஆணைகள். சரியா, அரசுடைய ஆணைகள். ஆணைகளை வந்து எழுத்துப்பூர்வமா வெளியவன் பேர் பட்டயம். ஆணைகளை எழுத்துப்பூர்வமா வெளியவன் பேர் பட்டயம். அல்லது கோயில்களுக்கு இனத்த தானமா கொடுக்கிறது பட்டயம் சொல்லு, பட்டயம் அப்படின்னு சொல்லு. பட்டயம்னா தால சிக்கனத்தை வச்சுக்கீங்க, ஒரு ஆணை தால சிக்கணும். அப்ப வந்து பல்லவர்களுக்கு இடைக்கால பல்லவர்கள் இந்த மொழியில பட்டயங்கள் வருகின்றனர். வடமொழி, வடமொழியில என்ன சார்? சமஸ்கிருதம். இடைக்கால பல்லவர்கள் வடமொழியின் பட்டயங்களை வருகின்றனர். வடமொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தான். அதுக்கு முன்னால ரெண்டு குரூப் இருந்திருக்காங்க. இந்த இடைக்கால பலவர்கள் வந்து சிறந்த குறிப்பிட்டா விஷ்ணு கோபன். இதனால கடைசியா பார்க்கணும்னா நம்ம முக்கியமான காலம் பிற்கால பலவர்கள். இந்த பிற்கால பலவருடைய காலம் வந்து கிபி 575 முதல் 903 வரை. பிற்கால பலவருடைய காலம் 575 முதல் கிபி 903 வரை. இவங்க வந்து பட்டயங்கள் ஆணைகளை வந்து வடமொழி மற்றும் தமிழ்
ரெண்டுமே வெளியிட்டாங்க. சில பட்டயங்கள் வடமொழியில் இருக்கும், சில பட்டயங்கள் தமிழ் மொழியில் இருக்கும். இந்த பிற்கால பல்லவ பரவுதான் நம்ம சுந்தரபுரம் வரக்கூடியது. ஆனா சில நேரத்தில் இடைக்கால பல்லவர்களை பத்தி கேட்டிருக்காங்க, முற்கால பல்லவர்களையும் கேட்டிருக்காங்க, சரியா? அதனால சில முற்கால பல்லவர்கள்னா சிவசந்தோமன், விஜயசந்தோமன். அடுத்து வந்து இடைக்கால பல்லவர்கள் விஷ்ணுகோபன். இந்த விஷ்ணுகோபன் தான் வந்து புத்தர்களுக்காக சுந்தோதிக்கப்படுவார். புத்தர்கள் வந்து பதவி சேர்ப்பது இவர் சிலைகளுக்கு வந்து விஷ்ணுகோபன் தான், சரியா? அதுக்கு இருந்து சிலவசம் நமக்கு தென்னிந்தியா வந்தால் வரக்கூடியது பிற்கால பல்லவர்கள். இது வந்து 5 முதல் 9 முறை இந்த மாதிரி தோற்று சொன்னாரு. சிம்ம விஷ்ணு அல்லது அவனி சிம்மன் பிற்கால பல்லவர்களை தோற்றுவிட்டத சிம்ம விஷ்ணு அல்லது அவனி சிம்மன். சிம்ம விஷ்ணு அல்லது அவனி சிம்மன் யாருக்கு வந்து இந்த மரத்தை எப்படி உருவாக்கினாலும் தெரியுமா? கலப்பிரர்களை ஒதுக்கி, சரியா? கலப்பிரர்களை வந்து வீழ்த்திதான் இந்த பண்டைய மரபு உருவாச்சு. இது வந்து குடும்பத்தினுடைய ஆசிரியர் தான் மகேந்திரவர்மன், சரியா? இந்த மகேந்திரவர்மன் வந்து கமல சமயத்தை தொடங்கினார். முதலமைச்சர் கமல சமயத்தை தொடங்கினார். அது வந்து மத்த விசாரணை இருந்தது, சரியா? இவரை வந்து சைவத்துக்கு மாத்தினாங்க. யார் மாத்தினா? அப்பர் மாத்தினாரா, திருவாரூர் மாத்தினாரா? கொஞ்சம் அந்த சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா அப்பர் மாத்தினாரா, திருவாரூர் என்ன செஞ்சாரு? அப்பர் இல்ல திருவாரூர் சார். தமிழ் சமயத்தை தருவதற்க மகேந்திர பல்லவரை சைவத்துக்கு சைவ சமயத்துக்கு மாற்றியவர் அப்பர் என்ற திருவாரூர் சார். நிறைய பட்டம் தெரியுமா? இது அறிவியல் சேர்க்கிற கேள்விதான். குணபன், குணபலன் இவருடைய சிறப்பு பெயர். யாருடைய சிறப்பு பெயர்? மகேந்திரனுடைய சிறப்பு பெயர் வந்து குணபலன். சத்திய சந்தன், குணபலன் சத்தியசந்தன், சேத்தகாமி சித்திரகாமி, விசித்திர சித்தன், மத்த விலாசன், விசித்திர சித்தன், மத்த விலாசன், மத்த விலாச பிரயோசனம் அப்படின்னு புக்கம் இருப்பார். நூலது மத்த விலாச பிரயோசனம். அது என்ன இருப்பா? காப்பாளிகள் அப்படின்னு காப்பாளிகள் அப்படின்னு சொல்லுன்னா காவிரி காவிரி வந்து முதன்மை தீவிரமா வச்சு நரபடி கொடுக்குறாங்க. இந்து மதத்தில் இந்த ஒரு 60 கூட்டமான பிரிவு, சரியா? காவிரி காவிரி வந்து முதன்மை தீவிரமா வச்சு நரபலி கொடுத்து கொண்டாடுவாங்க காப்பாளிகள் அப்படின்னு சொல்லி. அந்த பழைய காலத்தில் வந்து இந்த அப்பத்து இவங்களாம் வந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துடலாம் அப்படின்னு அந்த பயணத்தை முடிச்சு ஒரு சாந்தமாக முடிச்சு. அப்ப அந்த காவாளிய அப்படின்னு அந்த குருப்புடைய பணத்தை மக்கள் பற்றி நிறைய பேர் எழுதுனா மத்த விளாச பிரயோசனம். அந்த புக்கை எழுதுனாலும் அது பேர் என்னது? மத்த விளாசன். அப்புறம் தங்கியவங்க கவி, தங்கியவங்க ராகி கவி வைங்க. சில புக்கில் சாமியில் இருக்கு, சில புக்கில் சாமியானாலும் தனி கொடுத்துருக்கான். தங்கியவங்க கவி, சரியா? மியூசிக்ல வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அது பேரு. இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா புதுமையான் மலை இசைச்சந்திக்கு அல்லது மாமன்று இசைச்சந்திக்கு இவருடைய காலத்தில் சேர்ந்தது. புதுமையான் மலை இசைச்சந்திக்கு சரியா? புதுமையான் மலை இசைச்சந்திக்கு அது மாமன்று இசைச்சந்திக்கு இவருடைய காலத்தில் சேர்ந்தது. யாருடைய காலம்? மங்கேந்திரவர்மன். சித்தலவாசர் ஊழியர்களும் இவர் காலத்தில் சேர்ந்தது. சித்தலவாசர் ஊழியர்களும் இவர் காலத்தில் சேர்ந்தது. சரியா? இது இன்னொரு காலத்தில் தச்சிர சித்திரன் அப்படிங்கிற ஒரு ஊழியர்களை பற்றி ஒரு முறை கொடுக்கப்பட்டது. தச்சிர சித்திரம் அப்படிங்கிற ஓவிய கலையை பற்றிய ஒரு நூல் தொகுக்கப்பட்டது. எக்ஸாம் இருக்கலாம்,
தமிழ சமயத்திற்கு சைவத்துக்கு மகேந்திர பிரபு நாட்டுவது அப்படி என்ற திருநாவுக்கரசு இவருடைய சிறப்பு செயல்கள் திருநாளர் சத்தியசந்திரன் சாத்தையாரி சித்தையாரி சித்திரன் சங்கீத சொல்லி ஒவ்வொரு அவருடைய சசாயிக்கு சொல்லக்கூடிய பேரு இது இல்லாம விஷயம் செய்யணும். புரியாமலை விஷயத்தை விட்டு தமிழ்நாட்டை சென்றது அதை குறிப்பா யாரோட காரணம் சொல்வது இது இல்லாமல் தச்சுவ சித்திரம் அப்படிங்கிற ஒரு உலகக் கலையை பற்றிய ஒரு நூல் அவருக்காக சேர்ந்தது. இது இல்லாமல் மற்ற விளாச கலைகளிடம் அப்படிங்கிற நூலும் இவரால் எழுதப்பட்டது சரியா. இது இல்லாமல் இது வந்து புள்ளலூர் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படிமாங்க. இந்த புள்ளலூர் போர் வந்து புலிகேசியும் மகேந்திரவர்மனுக்கும் இடையே நடந்தது. அப்படி இந்த புள்ளலூர் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். முதல் புள்ளலூர் போரை வெற்றி பெற்றது மகேந்திரவர்மன். அதற்கேற்ற சேவை தோற்கடிக்கப்படுவார். பின்வாங்கியவர் வந்து கூட்டங்களே உள்ள நிறுத்தம் லாக்காயவர் ஆரம்பத்த போர் ஜெயிச்சுட்டு அதற்கேற்ற இவனால் முடியாது. கோட்டையில வந்து உள்ள லாக் பண்ணி கோட்டையில பார்க்கிறார் சரியா. இப்ப வந்து புள்ளலூர் போரில் வெற்றி பெற்றவர் வந்து மகேந்திரவர்மன் பல்லவன்.